கர்த்தர் மற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். 1492 கடல் வழியாக வேறு தேசங்களை கண்டுபிடிக்க வேண்டும் என்று புறப்பட்ட கொலம்பஸ் என்பவர் சில நாட்கள் பயணம் செய்த உடனே அவரோடு பயணித்த மாலுமிகளும் உதவியாளர்களும், நான் நம்முடைய தேசத்தை விட்டு ரொம்ப தூரம் வந்துவிட்டோம், இனி வேறு இடங்கள் இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை, எனவே திரும்பி விடுவோம் என்று முணுமுணுக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அவர், நான் சரியாக தூரத்தை கணித்து வைத்திருக்கிறேன் பாருங்கள் என்று தன்னுடைய தேசத்திலிருந்து புறப்பட்டு எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறோம் என்று அவர்களுக்கு ஒரு கணக்கு சொன்னார். ஆனால் உண்மையிலேயே அவருடைய கணக்குப்படி இரட்டிப்பான தூரம் அவர்கள் தன் தேசத்தை விட்டு போய்விட்டார்கள். தன்னுடைய சக மாலுமிகளை திருப்திப்படுத்துவதற்காகவும் அவர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காகவும் அவர் கணித்த தூரத்தை விட பாதி தூரத்தை அவர்களுக்கு காட்டினார். அவர்களும் அப்படியான இன்னும் கொஞ்சம் பிரயாணம் செய்து பார்க்கலாம் என்று பிரயாணம் செய்தார்கள். அப்படியே கரிபியன் தீவை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பிற்காலத்திலே கொலம்பஸின் கணக்குகளை எடுத்து பார்க்கும்போது அவர் மாலுமிகளுக்கு காட்ட வேண்டும் என்று பொய்யாக எழுதி வைத்த கணக்குத்தான் சரியான கணக்காக இருந்தது. நாம் தூரத்தை கணக்கிடுவதிலே அந்த காலத்திலே நுணுக்கம் இல்லை, துல்லியம் இல்லை. அவர் பொய்யாக காட்டிய கணக்குத்தான் இன்றைக்கு அது சரியான தூரமாக இருக்கிறது. அப்படியான சில சமயம் பொய்யும் மெய்யாகி முடிகிறதோ என்று சொல்வார்கள். அநேகருக்கு கண்களால் காண்கிறது நித்தியமானது, காணாதவைகள் எல்லாம் அது கற்பனையானவைகள் என்ற ஒரு கருத்து உண்டு. ஆனால் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, மனுஷருடைய சிந்தனைகள் எப்படிப்பட்டதாக இருந்தாலும் மாறாத சத்தியம் ஒன்று உண்டு. அதை நீங்கள் கண்களால் காணாவிட்டாலும் அதுதான் மெய்யாக இருக்கிறது. கண்களினால் காண்பது பல சமயங்களிலே அது பொய்யான தோற்றமாய் போய்விடுகிறது. எபிரேயர் 11:7 விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். நாம் வெட்டாந்திரையிலே பேடையை உண்டு பண்ணி உன்னுடைய குடும்பத்தையும் அநேக ஜீவராசிகளையும் சேர்த்துக் கொள் என்று ஆண்டவர் சொன்னபோது பேடைக்கு அருகிலே தண்ணீர் எதுவும் இல்லை. அப்படியானால் தேவன் சொன்னார், அது சத்தியம், அதை நம்பி நான் பேடையை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்று அவன் ஆயத்தம் பண்ணினான். அப்படியே தன்னுடைய குடும்பத்தையும் அநேக ஜீவராசிகளையும் காத்துக் கொண்டான். காணாதவைகள், தேவனால் வெளிப்படுத்தப்பட்டவைகள், அவைகள் நித்தியமானவைகள், அவைகளை நாம் எதிர்நோக்கி காத்திருக்கின்றோம். காணாத பரலோகத்தையும் அதை தருகிறவரையும் நாம் நம்பிக்கையோடு பற்றிக் கொள்வோம். 2 Corinthians 4:17-18 மேலும் காணப்படுகிறவைகள் அல்ல காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நாம் காணப்படாதவைகள், சத்தியமானவைகள், நித்தியமானவைகள், அவைகளை நம்பி இந்த உலகத்தை நாம் ஜீவிப்போம். மாயையான இந்த உலகத்தை நாம் கடந்து செல்லும் போது கர்த்தரிடத்தில் நாம் நித்திய பலன்களை பெற்றுக் கொள்வோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை இந்த நாளிலும் நமக்கு தந்தருவாராக. ஆமென்.